அப்புறம் வந்திருக்காங்க வீட்டுக்கு. குட்டாலி, ஏய் வா பிரேம், என்ன பண்றீங்க? நான் தான் எதிர்பார்த்திருக்கிறேன். என்ன பண்றீங்க? சாட்டர்டே மணி 7 ஆச்சு, உங்க பிரியாணிக்கு தான் வெயிட்டிங். என்ன பிரியாணி சேர்க்கிறோம்? ஆமா, இப்ப சொல்லவே இல்ல. நீங்க வந்தா பிரியாணி ரெடி, ஆட்டோமேட்டிக்கா தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடியா பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? பண்ணலாம் பிரேம். நீங்க என்னென்ன திங்ஸ் சொன்னீங்களோ எல்லாம் சமைச்சு ரெடியா வச்சிருக்கேன். அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டீங்க. நீங்க வர ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி பண்ணிட்டேன். குக் பண்றது பாக்கி. சூப்பர். சரிங்களா, சொன்ன மாதிரி ஒரு 7 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, நல்ல மெலிசா பண்ணிருக்கேன். ஒரு 9 பச்சை மிளகாய் போட்டிருக்கு. சரிங்களா சார், ரொம்ப காரம் அதிகமா இருக்கும், ஒன்று 10 ஒன்று கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் மின்ட் லீவ்ஸ் ஃபைனலி சாப்ட். அப்புறம் ஒரு 1.5 லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு கொரியாண்டர். அப்புறம் மசாலா என்னென்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இலை, அப்புறம் ஒரு 5 பிரியாணி இலை. அது பிரியாணி இலை. அப்புறம் பட்டை ஒரு தோராயமாக எடுத்துருக்கு, இதெல்லாம் ஒரு 3 க்ளவுஸு. அப்புறம் ஏலக்காய், மஞ்சத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள், ஓகே. அப்புறம் இது வந்து பிரியாணி மசாலா அரைச்சி எடுத்து வச்சது. அது எப்படி பண்ணீங்க? அது நீங்க சொன்ன மெத்தட் தான். ஓ, அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டீங்களா? சூப்பர். தனியா எடுத்து வச்சிருக்கு. அப்புறம் ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, தேவையான அளவுக்கு கல் உப்பு 1.5 கை போட்டீங்களா? அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இது 10 டீஸ்பூன் இருக்குங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? இல்ல இருக்கு, அது போதும். ஓகே. அப்புறம் நெய், அது நீங்க எவ்வளவுன்னு பார்த்து போட்டுங்க. அப்புறம் சொன்ன மாதிரி நேச்சுரல் யோகர்ட், லோ ஃபேட், இது வாங்கி வச்சுட்டேன். நல்லா இருக்கு அந்த யோகர்ட். நல்லா. அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில். சரிங்களா, ரைஸ் ஒரு 1.5 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா எப்போ? என்ன ரைஸ் அது? பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கும். இந்தியன் பாஸ்மதி ரைஸ் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராண்டா? பரவாயில்லையே, நல்லா இருக்கு. சரிங்களா, சூப்பர் ஜி. அப்புறம் மட்டன் ஆல்ரெடி ஒரு 1.5 கேஜி எடுத்து வேக வச்சுட்டீங்களா? இது வேக வச்சு எடுத்தாச்சு. சரிங்களா, சரி, இது தனியாக வச்சிருவோம். இது தனியாக வச்சுக்கலாம். சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட் பிரேம். இந்த பால் தான் செய்ய போகிறோம் மணிக்கு. சரி, ஓகே. எப்படி செய்யணும்னு இந்த வாரம் தேவையான ஊற்றுவோம். 6 வெங்காயம் இல்லையா? ஆமாம், 6 இல்லை, 7 வெங்காயம். 7 போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பிரிஞ்சி இலை, கிராம்பு, சாவனீஸ், அப்புறம் பட்டை, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பிரேம்? கிரீன் சில்லி ஆட் பண்ணுது. ஓகே, என்ன ஃப்ளேம் ஆயில் வச்சுருக்கீங்களா? மீடியமா? ஆக்சுவலி மீடியம் வச்சுருக்கோம். சூடு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறோம். ஃபுல்லர் பிரியாணி செய்யும் போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸ்டார்டிங்லேயே போட்டுடுறாங்க. இது செஞ்சால் டேஸ்ட் நல்லா வராதா? ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. இந்தியாவில் எப்படி வேணால் நம்ம போடலாம், நம்ம வசதி கேட்டுருக்கோம். நல்ல பதத்துக்கு வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் கொஞ்சம் இது. ஆமாம், ஜிஞ்சர் கார்லிக் போட்டுரும். ஓகே, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க.
இது ஒரு 8-9 ஸ்பூன் இல்லையா? எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லியா, ஃபுல்லாக போட தேவையில்லை, ஒரு போர்ஷன் போட்டால் போதுங்களா? இப்போதைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். மீதி வந்து அரிசி போட்டு போட்டு சால்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நம்ம போட்டுங்களா? போடு தேவையான பொருள் டொமாட்டோஸ், 2-6 டொமாட்டோஸ் இல்லையா? ஆமாம். கொஞ்சோண்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மோட்டர்ஸ் குக் ஆகணும். ஸோ லிட்டு போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு 3-4 மினிட்ஸ். ஓகே. இந்த டொமாட்டோஸ்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணணுமா இல்லை இது ஓகேவா? ஃப்ளேம் கம்மி தான். ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டோம். லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடும். ஓகே. யா சாஃப்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? மஞ்சள் தூள் அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் பிரியாணி மசாலா அதையும் ஆட் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சீட்லெஸ் அப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம். ஒரு 30 மினிட்ஸா ஊர் ஊறிட்டு இருக்கு. லைன் எவ்வளவு போட்டீங்களா? ஆஃப் லைன் தான் போட்டீங்களா? ஆஃப் லைன் தான் போட்டிருக்கேன். அவ்வளோ போதுமா? போதும். அரிசி ஊறிட்டு இருக்கு, அதை ஒரு 30 மினிட்ஸா ஊற வச்சிருக்கோம். அதை நம்ம வச்சு எடுத்துட்டு வடிச்சு கொட்ட போறோம் அதுல. ஓகே. ஸோ இது ஒரு 70% பாயில் ஆனதான் நம்ம வடிச்சு கொட்டணும் இல்லையா? ஆமாம். ஓகே. அதுக்கு மசாலா அது தண்ணி வச்சிடலாமா? அரிசி வேக வைக்க வச்சிடலாம். ஓகே. அரிசி வடிக்க தண்ணி போட்டாச்சு. மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் ஸ்டாக் ஊற்றிக்கலாம். வேக வச்சிருக்கு இல்லையா? 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தம்ல இருந்து எடுக்கிறோம். ஓகே. மட்டன் பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ரொம்ப கேவலமாக வந்தால் திட்டி கமெண்ட்ஸ் போடுங்க. ஆனால் மொத்தத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரைமிங்காக போயிடுச்சு போல. பசி வாய்க்குள்ள ரொம்ப பசிக்கு. நாங்கள் இப்படி தான் பேசுவோம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனு அதான் வரல. இல்லை அவங்க அமுத்திக்குவாங்க. அமுத்துங்க அமுத்துங்க. முதல்ல நான் சாப்பிட்றேன். ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊறும் சிங்கத்தமிழ தங்கத்தமிழ எத்தனையோ நாடு அறிவி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனே அமுக்குங்க.